சந்திரசேகரன் சாலை பெரியார் நகர். அன்பே சிவம், அன்பே சிவம் என்பது பற்றித்தான் நான் பேசப்போகிறேன். இதையெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில்தான் நான் பதிவிட்டு வருகிறேன். சுமார் 1000-க்கும் மேலான வீடியோக்களை நான் பதிவிறக்கம் செய்துள்ளேன். என்னை பின்பற்றுபவர்கள் 400 நண்பர்களுக்கு அதிகமாக இருக்கிறார்கள். அவர்கள் மேலும் எனக்கு ஊக்கம் தருகிறார்கள். அதனால் நான் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய கருத்துக்களை எல்லோருக்கும் இனிமையாக புரியும் வரையில், புரியும் வகையில், அவர்கள் பின்பற்றும் வழியில் நான் பேசி வருகிறேன். அன்பே சிவம், அன்பே சிவம் என்றால் அது நம் மனதில் இருக்கிறது. சிவம் என்றால் நமது ஆன்மா அல்லது உயிர் அல்லது உணர்வு. நம் உணர்விலே அன்பு இருந்தால் அந்த சிவம் வெளியாக வெளிப்படும், நல்ல வார்த்தைகளாக வெளிப்படும், கருணை மனம் வரும், அன்பு வரும், தயவு உள்ள குணம் வரும். முதன் முதலில் நாம் அன்பை பற்றி தெரிவித்தது தாய்தான். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று சொல்வார்கள். தாய்தான் நமக்கு அன்பை கற்றுக் கொடுத்தார்கள். தாயிடம் இருந்துதான் நாம் அன்பை பெற்றுக்கொண்டோம். இன்று எல்லோருக்கும் அந்த அன்பை நமக்குரியவர்களிடம், எல்லோரிடமும், பொதுவாக நாம் பார்க்கக்கூடிய அனைவர்களிடமே நாம் அன்பு செலுத்துகிறோம். அன்பு, கருணை, தயவு, இது எல்லாமே அன்பின் வெளிப்பாடு தான். அன்புடையார் என்றும் தமக்குரியர் என்று திருவள்ளுவர் சொல்லியுள்ளார். அன்புடையார் என்றும் தமக்குரியர். அப்படியென்றால் யாரிடம் அன்பு இருக்கிறதோ அவர்களெல்லாம் நம்மை சேர்ந்தவர்கள், நம்மை போல் அன்பை மதிப்பவர்கள், பாவிப்பவர்கள், அன்பு கொண்டவர்கள். அன்புடையார் என்றும் நமக்குரியவர். ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டு என்று இயேசுபிரான் சொல்லியுள்ளார். இதுவும் அன்பின் வெளிப்பாடுதான். ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறுகண்ணத்தை ஏன் காட்ட வேண்டும் என்றால் அங்கே பொறுமை, பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்வார்கள். பொறுத்தார்க்கு இந்த பூமியே பெரியது, பொறுத்தார் பூமி ஆழ்வார். அந்த பொறுமை அன்பின் வெளிப்பாடுதான். அன்பே சிவம் என்றால் நம் மனதிலே இருக்கக்கூடிய அந்த உணர்வு, அதுதான் கடவுள். நாம் வெளியே என்று தேடிப்போக வேண்டாம். நமக்குள்ளே இருக்கும் அந்த உணர்வை பிரதிபலித்தால் அதுவே போதுமானது. அன்பு பலரை ஒன்று சேர்க்கும்,
பகை நம்மை விலக்கி வைக்கும். ஆதலினால்தான் அன்புடையோர் தமக்குரியோர் என்று திருவள்ளுவர் சொன்னார். அன்பே சிவம். இந்த உலகம் முழுவதுமே அன்புள்ளவர்கள் இருக்கிறார்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். நீ எங்கே சென்றாலும் உனக்கு அன்புடையவர்கள் உன் அருகாமையிலே இருப்பார். உன் அன்பு மொழி கேட்டு அவர்கள் நீ பேசுவதை சொல்வதை உணர்ந்து அதை பிரதிபலிப்பார்கள். ஏனென்றால் அன்பின் தன்மை அத்தகையது, ஆழமானது, அதற்கு அளவே இல்லை. ஒரு கடலின் ஆழம் எந்த அளவோ அந்த அளவிற்கு இந்த அன்பின் ஆழம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டும். அப்படி இருப்பவர்கள் இந்த உலகத்திலே ஒரு பெரிய மகானாக மதிக்கப்படுவர். புத்தர் எல்லோரிடமும் அன்பை போதித்தார். மகாவீரர் அன்பை போதித்தார். அருட்பிரகாச வள்ளலார் அவரையும் அன்பை போதித்தார். அன்புதான் நமது சொத்து. இந்த அன்பை நாம் போற்றுவோம், அன்பை நாம் பிரதிபலிப்போம், எல்லோரிடத்திலும் அன்பாக பேசுவோம், பழகுவோம், நடந்து கொள்வோம். இது சிறிய வயதில் நமக்கு சொல்லித்தந்தது. இன்று வரையும் நம்மிடம் அன்பு இருக்கிறது. ஆனால் தற்பொழுது இந்த நிலைமை பலரிடம் இல்லை. அவர்கள் பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு பொறாமையை விதைக்கிறார்கள். துன்பத்தை விளைவிக்கிறார்கள். காரணம் அவர்களிடத்தில் அன்பு இல்லை, காரணம் ஆசை. ஆசையினால்தான் அங்கே அன்பு குறைந்து போகிறது, ஒற்றுமை நீங்கி போகிறது. உலகம் முழுவதும் அன்பு கொண்ட உள்ளங்கள் இருக்கிறார்கள். எங்கே சென்றாலும் அன்புடன் பழகுகிறார்கள். நம் கேள்விக்கு கேட்டதுக்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். என்ன மொழியாக இருந்தாலும் அன்புக்கு ஒரு மொழி உண்டா? அதுவே மொழிதான். அன்பே ஒரு மொழிதான். அன்பே சிவம். எல்லோரிடத்திலும் அன்பாக இருங்கள், அன்பாக பேசுங்கள், அன்பாக நடந்து கொள்ளுங்கள். எல்லோரையும் மதித்து நடக்க வேண்டும், அன்புடன் பழக வேண்டும். எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால், சரியானதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் நண்பர்களிடமும் இதை நீங்கள் பகிரலாம். அன்பே சிவம், அன்பே சிவம். அன்புடையார் எல்லாம் தமக்குரியர். அன்பே சிவம், அன்பே சிவம், அன்பே சிவம்.